ஜிடிஎஃப் ஃபைவ் அண்ட் ஜிடிஎஸ் சான் அண்ட்ரியாஸ் இந்த ரெண்டு கேம்லயுமே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன, ஜெட் பேக் தான். என்னது ஜிடிஎஃப் ஃபைவ்ல ஜெட் பேக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்க? வெயிட் வெயிட் வெயிட், ஆக்சுவலா ஜிடிஎஃப் ஃபைவ்ல ஜெட் பேக் இல்ல, உண்மைதான் ஒத்துக்கிறேன். பட் ஜிடிஏ ஆன்லைன்ல இருக்குது. ஸோ ஜிடிஏ ஆன்லைன்ல இருக்கிற ஜெட் பேக்கை வந்து நான் மாட் பண்ணி ஜிடிஎஃப் ஃபைவ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஜிடிஎஸ் சான் அண்ட்ரியாஸ் அண்ட் ஜிடிஎஃப் ஃபைவ் இந்த ரெண்டு கேம் ஜெட் பேக் கம்பேர் பண்ண போறோம். பல விதமான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம், ஒரு காரை வச்சு அடிக்க போறோம், குண்டு போட்டு பார்க்க போறோம், இதெல்லாம் கடந்து இந்த ஜிடிஏட ஜெட் பேக் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துருவோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டோரி கேமர் தமிழ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல் ஐக்கான் அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கண்ணன் அப்பதான் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஆரம்பிக்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட் ஒன், ஸ்பீட் டெஸ்ட். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஎஃப் ஃபைவ்ல இருக்கிற டெசர்ட்ல இருக்கிற ஏர்போர்ட்டை தான் நம்ம இருக்கோம். இந்த ரன்வே இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரன்வே வந்து ஜெட் பேக் யூஸ் பண்ணி நம்ம கிராஸ் பண்ண போறோம். இந்த ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி எண்டு வரையும் போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம வந்து ஜிடிஎஃப் ஃபைவ் ஜெட் பேக் பார்த்துருவோம். ஸோ இதுதான் ஜிடிஎஃப் ஃபைவ் ஜெட் பேக், இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஏறி பார்த்துடலாம். ஓகே ரெடி, ஓகே 3 2 1 ஆரம்பிச்சிருவோம். ஓகேடா ஓடு. ஓகே எஸ் 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 22 seconds. ஓகே 22 seconds நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெட் பேக்கை வச்சு ஜிடிஎஃப் ஃபைவ்ல இருக்கிற டெசர்ட் ரன்வே கிராஸ் பண்ண முடியும். ஸோ ஜிடிஎஃப் சான் அண்ட்ரியாஸ்ல இருக்க ஜெட் பேக் பார்த்துடலாம். ஓகே ஜிடிஎஃப் சான் அண்ட்ரியாஸ்ல இப்போ அதே ரன்வேக்கு வந்துட்டேன், என்கிட்ட ஜெட் பேக் ரெடியாக இருக்குது. ஸோ ஆரம்பிக்கலாமா? ரெடி 3 2 1 கோ. முதல் எக்ஸ்பெரிமெண்ட்ல GTFI ஜெட் பேக் இங்க இருக்கு பாத்தீங்களா, எந்த ஒரு பொருள்னாலும் கிராவிட்டினால கீழே வரதான் செய்யும். ஸோ அப்படி வரும்போது இந்த ஜெட் பேக் வந்து டேமேஜ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ நான் நல்லா ஹைட் கொஞ்சம் போயிடுறேன். ஸோ ஓகே ஹைட் வந்துட்டேன்னா இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டேமேஜ் ஆகிற அளவுக்கு ஒரு ஹைட் வந்துடுறேன். இப்போ நம்ம ஜம்ப் பண்ணி பார்ப்போம், உடையுதா ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இதை பார்ப்போம். ரியலிஸ்டிக்காக நமக்கு இருக்கணும், அதான் மேட்டர் இப்போ நமக்கு. ஸோ ஜம்ப் பண்ணி பார்ப்போம். ஓகே வந்துட்டேன். ஓகே டேமேஜ் ஏதாச்சும் இருக்கா? ஜெட் பேக் எங்கடா ஜெட் பேக்? ஜெட் பேக் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ரியலிஸ்டிக்காக இருக்குது, ஏன்னா அது உள்ளே வந்து இந்த கேஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு அதிகப்படியான ஹிட் படும்போது வெடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுனால ஜிடிஎஃப் ஃபைவ் ஓகே இது இருக்குது. பட் ஜிடி சான் அண்ட்ரியாஸ் செக் பண்ணிடுவோம், எது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கு பாயிண்ட் கொடுத்துடலாம். ஓகே சான் அண்ட்ரியாஸோடய நம்ம ஜெட் பேக் இங்கே ரெடியாக இருக்காரு தலைமை. ஸோ பறக்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கு நல்ல ஹைட் வந்தோம்னா ஜம்ப் பண்ணிடுவோமா? ஓகே இது போதும் நினைக்கிறேன். யா இது போதும் இது போதும். ஓகே கீழே வந்துட்டேன். என்ன புது பவர் இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்கே அண்ணன் தயாரிச்சாரு அயரான் டெக்னாலஜி வச்சு, ஏலியன் டெக்னாலஜி இது. சோ அதனால இது வந்து ஆட்டோமேட்டிக்கா கீழே உழுந்துருது, அந்த எதுவுமே ஆக மாட்டேங்குது. ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா இருக்கிறதுனால டவுட்டே இல்லாம ஜிடிஎஃப் ஃபைவ் இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருவோம். எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 3, ஜெட்பேக் வர்சஸ் கன்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கன் யூஸ் பண்ண போகிறேன், நார்மல் பிஸ்டல் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பிஸ்டல் யூஸ் பண்ண சுட ஆரம்பிக்க போகிறேன், எத்தனை குண்டு தாங்குதுன்னு பார்த்துருவோம். சரி ரெடி 1 2 3 4. ஓகே 65 குண்டு தாங்கி இருக்குது ஜெட் பேக். ஆக்சுவலாக ரொம்ப பெரிய விஷயம், 65 நீங்கள் சுட்டாதான் இது வந்து ஆக்சுவலாக வந்து வெடிக்குமே. ஸோ இப்போ ஜிடிஎஃப் சான் அண்ட்ரியாஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம ஜிடிஎஃப் சான் அண்ட்ரியாஸோடைய ஜெட் பேக் இங்கே நிற்குது, சுட ஆரம்பிக்கலாம் நம்ம இப்போ. ஓகே 1 2 3 4. ஆக்சுவலாக அது ஒன்றுமே ஆகலை. இது வந்து பார்த்தீங்கன்னா 2003 அந்த டைம் அந்த கேம்ஸ் ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். பட் ஜெட் பேக்கை நம்ம கம்பேர் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது, சுத்த கூட எதுவுமே ஆகாது. ஸோ அதனால அன்டவுட்லி இந்த வாட்டியும் ஜெயித்தது ஜிடிஎஃப் ஃபைவ் தான். எக்ஸ்பெரிமெண்ட் 4, ஜெட் பேக் வர்சஸ் வாட்டர். ஸோ நம்ம வாட்டர்ல வந்து இப்போ முங்கு வைக்க போறோம். ஆக்சுவலாக ஜெட் பேக் நானு இது வந்து முங்குதா இல்லை ஃப்ளோட் ஆகுதா இல்லை நீ வெடிக்குதா என்ன என்ன மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்குன்றதை பார்த்துக்கலாம்.
ஸோ ஒரு பெரிய லேக் இங்கே இருக்குது, ஸோ போய் சிங்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே கெட் ரெடி. ஓகே நான் அப்படியே பிரேக்கப் போட்டுறேன் உள்ள போ. ஓகே ஓ வெடிக்கலைங்க, வெடிக்கலை பட் உள்ளே போய் சிங்க் ஆச்சு, அப்புறம் அப்படியே மேலே வந்துச்சு, அப்புறம் என்னடா ஆச்சு, அப்புறம் பொறுமையாக சிங்க் ஆகுது. ஆக்சுவலாக இந்த ரியல் லைஃப் மாதிரி தான் இதுவும், அப்படியே சிங்க் ஆயிடுச்சு அவ்வளோதான். இருங்க நம்ம இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஏதாச்சும் டிஃபென்ஸ் தருதா. இந்த ஃப்ளேம் கேம் எதுவுமே வரல, அந்த நெருப்பெல்லாம் அப்படியே அணைஞ்சிருச்சு. இப்போ சான் அண்ட்ரியாஸ் கம்பேர் பண்ணி மார்க் கொடுத்துருவோம். ஓகே நான் கடலுக்கே வந்துட்டேங்க ஒரு வழியாக. ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே பொறுமையாக ஜெட் பேக் உள்ளே இறக்குவோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நானும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், பார்த்துருவோமா. ஆ உள்ளே போதுங்க, நெருப்பு எப்படா உள்ளே எரியுது இங்கே பாருங்க. அப்படியே நிற்கிறான், ஸ்விம்மிங் அனிமேஷன் கூட இல்லை, அப்படியே சும்மா நிற்கிறான். இங்கிருந்து அப்படியே மேலே ஏற முடியுது. அண்டு நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸாக கீழே வந்தோம் அப்படின்னா தண்ணிக்குள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வந்துடுறான். வெளியே விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே மறைஞ்சிருதுங்க. இல்லை இது வந்து ரொம்பவே அன்ரியலிஸ்டிக்காக இருக்கு. ஸோ டெஃபினட்டாக ஜிடிஎஃப் இன்னொரு பாயிண்ட் கொடுத்தே ஆகணும். எக்ஸ்பெரிமெண்ட் 5 ஜெட் பேக் வர்சஸ் கார். ஸோ நான் ஜெட் பேக் இங்கே நிற்க வச்சிருக்கேன், ஒரு வேகமான காரை கொண்டு வந்து இடிக்க போகிறேன். ஸோ தாக்க முடியுதா பார்க்கலாம். ஸோ இது ரியலிஸ்டிக்காக, நம்மளோட கான்செப்ட் எனக்கு ரியலிஸ்டிக் தான். ஸோ இது ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ஒரு நல்ல பயங்கரமான காரை எடுத்துக்கலாம். ஓகே நான் ஒரு நல்ல பயங்கரமான காராக எடுத்திருக்கேன். ஸோ இதான் அந்த காரு. ஸோ இப்போ பக்கத்து ஜெட் பேக் பக்கத்துலேயே இருக்குது, இதை நான் வேகமாக ஓட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துலேருந்து வந்து டம்முன்னு நடிக்க போகிறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து சல்லுன்னு போய் அடித்து தூக்குவோம். ஜெட் பேக் ஏதாச்சும் ரியாக்ஷன் கொடுத்துதா இல்லை கம்முன்னு போய் பறந்து விழுதான்னு பார்த்துக்கலாம். ஓகே ஓ ஓகே ஜெட் பேக் அப்படியே வெடிச்சு என் காரெல்லாம் பற்றிக்கிச்சிங்க, அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான இம்பேக்டை கொடுத்துருச்சு. ஸோ ஜெட் பேக் எங்கே போச்சு, ஆ இருந்த இடமே காணும், வெடிச்சு உடஞ்சி இங்கே பறந்து போச்சு. ஓ இங்கே இருக்கா, இருங்க பார்த்துருவோம். ஸோ ஜெட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு சிதறிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது, ஏன்னா இதுக்குள்ளே வந்து கேஸ் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இடிக்கும் போது மேபி வெடிக்க வாய்ப்பு அதிகம்தான். ஸோ GTA 5 இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சான் அண்ட்ரியாஸில் பார்த்துருவோம். ஓகே நம்ம சான் அண்ட்ரியாஸில் பார்த்துடலாம். இப்போ சான் அண்ட்ரியாஸில் நான் ஒரு பயங்கரமான கார் ஏறி உட்காந்துருக்கேன், ஜெட் பேக் அங்கே இருக்குது. நம்ம வந்து வேகமா அங்க போய் என்ன ஆகுதுன்னு பாத்துருவோமா. ஓகே ஓடுறா வண்டிய, இப்படிதான் நடக்கும், ஒண்ணுமே நடக்காது. இது வந்து ஒரு கோஸ்ட் மாதிரி, இல்ல என்ன வேணா பூந்து போகலாம், புல்லட் படாது, எதுவுமே படாது. இது இருக்கிறதுக்கு தண்டமான ஒரு ஜெட் பேக்னா அது எனக்கு உண்மை சிடி சான்ட்ரஸ் ஃபேன் பாயா சொல்ல எனக்கே மனசு வருத்தது. இருந்தாலும் சொல்றேன் இது ஒரு டுபாகூரான ஒரு ஜெட் பேக் தான். ஸோ இந்த வாட்டியும் அன்டவுட்லி நம்மளோட GTA 5 ஒரு பாயிண்ட் தான் கிடைக்குது. ஸோ GTA 5 மொத்தமாக 5 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியும் அப்படின்னு நினைக்காத நினச்சிங்கன்னா அதான் இல்லை. ஸோ எப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சான் அண்ட்ரியாஸில் யூஸ் பண்ணுறது ஸ்டோரி மோடில் இருக்கிற டிஃபால்ட் ஒரு ஜெட் பேக், ஆனால் GTA 5 இருக்கிறது ஒரு மாட். GTA ஆன்லைனில் இருந்தாலுமே அது ஸ்டோரி மோடில் கிடையாதுங்கிறதுனால, ஸோ ஸ்டோரி மோடில் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காகவாவது சான் அண்ட்ரியாஸ்க்கு நம்ம வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கலாம், மனசு சேர்த்தி போல் கொடுத்து. ஸோ ஆனால் ஜெட் பேக் கம்பேர் பண்ணும்போது GTA 5 தான் வின் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவோட வின் யாருன்னு பார்த்தீங்கன்னா GTA 5. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் அழுத்திடுங்க. பக்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீக் ஒரு வீடியோ வரும், இதே மாதிரி கம்பேர் பண்ணி அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹோம்லேயோ சப்ஸ்கிரிப்ஷன்லேயோ காட்டும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே பிளேலிஸ்ட் இருக்கு, ஆம்புலன்ஸு, அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக ஒரு போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச், பாய்.